அனைவருக்கும் அன்பான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும் ஐயன்பர்களே. இன்றைக்கு நாம் சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு முயற்சி என்ற தலைப்பிலே சிந்தனை செய்ய இருக்கணும். என்னங்க முயற்சி அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது எந்த ஒரு செயலையும் தொடர்ந்து முயற்சியோடு செய்ய வேண்டும். சில நேரங்களில் வெற்றி கிடைக்கும், சில நேரங்களில் தோல்வி கிடைக்கும். அப்போ தோல்வி வந்தால் துவண்டு விடாமல், தோல்வி வந்தால் துவண்டு இந்த மனசு, ஐயோ நான் செஞ்சேன் அது தப்பாக போயிடுச்சு. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரு சில நேரங்களில் லாஸ் வரத்தான் செய்யும், ப்ராஃபிட் நிச்சயம் வரும், ரைட்டுங்களா? அப்போ தோல்வி வந்தால் துவண்டு விடாமல் வெற்றி அடையும் வரை நம்முடைய முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ நம்ம உடற்பயிற்சி செய்கிறோம், உடலில் ஒரு சில உபாதைகள் இருக்கத்தான் செய்யும். இப்போ சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்கன்னு வையா, வந்து செஞ்ச உடனே சுகரை செக் பண்ணோம்னா உடனே சரியாயிராது. ஏன்னா 40 வயசு வரை அவர் உடற்பயிற்சியே செய்யலை, வந்து 3 மாதம்தான் செய்திருக்கிறார். 40 வருஷமாக செய்யாத இந்த உடலுக்கு 3 மாதம் செய்த உடனே பலன் கிடைக்குமா பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக கிடைக்காது. ஓரளவுக்கு கிடைக்கும், 3 நாள் செஞ்சாலே பலன் கிடைக்குங்க. இப்போ முழுமையாக போகணும்னா ஒரு 6 மாத காலம் 1 வருடம் தொடர்ந்து முயற்சி செய்து செய்ய வேண்டும். உடனே போகலையே அப்படின்னு சொல்லிட்டு வருந்தி நிறைய பேர் அதுதான் காரணம். பலன் உடனே கிடைச்சிடணும். இன்னைக்கு நம்ம பண்ணுறோமா, நாளைக்கு உடனே பலன் கிடைச்சிடணும். ஒரு விதையை போடுறோம், மாங்காய் விதை போடுறோம், உடனே அது முளைச்சி பயிர் தருதா? ஒன்றும் கிடையாது, பலன் தருதா? கிடையாது. குறிப்பிட்ட காலம் எடுக்கும், 7 ஆண்டுகள், 8 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் நிச்சயமாக பலன் தரும், ரைட்டுங்களா? அப்போ முயற்சி ஒரு பயிற்சி தொடர்ச்சியாக செய்ய வேண்டும், விட்டுறக்கூடாது. தோல்வி வந்துருச்சுன்னா கூட அதை பற்றி கவலைப்படக்கூடாதுங்க. தோல்வி என்பது கற்றுக்கொள்ள, வெற்றி என்பது பெற்றுக்கொள்ள. தோல்வி என்பது கற்றுக்கொள்ள, வெற்றி என்பது பெற்றுக்கொள்ள. முடியும் என்று உன்னை நம்பு, விடியும் என்று பின்னை நம்பு. காலையில் பொழுது விடியுமா விடியாதா? நிச்சயம் கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க மறையுது, மேற்க மறையிற சூரியன் மீண்டும் கிழக்க தான் உதிக்குது. நம்மளை கேட்டால் நடக்குது இல்லை? நாம் தூங்குறோம், அது தூங்குதா? என்றைக்காவது தூங்குதா? என்றைக்கு தூங்குது? அது பாட்டுக்கு எல்லா கோள்களும் நட்சத்திரங்களும் விலங்குகளும் அதனதன் வேலையை அதனதன் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் 6வது அறிவு உடைத்த மனிதன் மட்டும்தான் தன்னுடைய வேலையிலிருந்து கொஞ்சம் திசை மாறி தடுமாறி தடம் மாறி இன்றைக்கு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நமக்கு எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. நம்ம எதை போய் புதுசாக கண்டுபிடிக்கணும்? எல்லாம் நமக்கு ஆல்ரெடி எல்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லாமே இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ எல்லாம் இப்போ டிவியில் யூடியூப்பில் எல்லாம் பார்த்துட்ருக்குறீங்க. பவர், விளக்கறி, இது ஃபேன் ஓடுது, எல்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த லைட்டு பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு எடிசன் எவ்வளோ சிரமப்பட்டார் தெரியும், எத்தனை தோல்விகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை குழப்பங்கள், எத்தனை பிரச்சனைகள், எல்லாத்தையும் தாண்டி தான் அவர் அதை கண்டுபிடிச்சு கொடுத்தாருங்க, ரைட்டுங்களா? அதாவது 999 தடவை தோத்தாராமா யார்? எடிசன், இந்த பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு. அது இப்போ நிறைய பல்பெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியெல்லாம் தெரிஞ்சு, அது முதல்ல அந்த மின்சார பல்பு, அந்த உருண்ட பல்பு டங்ஸ்டன் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 40 வோல்ட்டு, 20 வோல்ட்டு, 60 வோல்ட்டு, 100 வோல்ட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ தொடர்ந்து ஒரு முயற்சி செய்து தோத்துட்டோம்னு அவர் கவலைப்படலை. அவர் கவலைப்பட்டிருந்தாருன்னா இன்னைக்கு நமக்கு லைட்டே கிடச்சிருக்காது, பல்பே கிடச்சிருக்காது, இன்னும் அந்த அரிசி வழக்கெல்லாம் வச்சு மண்ணெண்ண கிளாஸ் தான் வச்சு ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ ஒரு நாள் நடு நிசி இரவு என்ன பண்ணுறாருங்க, ஆராய்ச்சி பண்ணினே இருக்கிறவர் அந்த டங்ஸ்டன் இலையை எடுத்து இப்படி 2 இலையும் அப்படி ஜாயின் பண்ணுறாரு. இப்படி ஜாயின் பண்ணின உடனே பிரகாசமாக எரியுது அந்த பல்பு. அது ஜாயின் பண்ணுறாரு, ரிசல்ட்டு 100% ரிசல்ட், சந்தோஷம். அப்படியே வீட்டில் கூட இப்போலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதாவது ஒரு டிஷ்ஷு பண்ணிட்டாங்க, ஒரு குழம்பு வச்சுட்டாங்க, ஒரு நல்லா வந்துருச்சுன்னு வை, அப்படியே குடிச்சு பார்த்தோன்னா சந்தோஷம். அப்படியே தீபாவளிக்கெல்லாம் பலகாரம் பண்ணுவாங்க, யூடியூப்பில் போடுவார், எல்லாம் யூடியூப்பில் இருக்குதுங்க, அதை பார்த்து இவங்க பண்ணுவாங்க. அவர் சாப்பிட்ற ஒரு
யூடியூப்பில் போடுறதெல்லாம் ஏன் டியூப்பில் போடுறாளே, யூடியூப்பில் போட்டால் நல்லாயிருக்கு ஆனால் ஏன் டியூப்பில் போட்டால் நல்லாலே, அவர் வருந்துறாரு ரைட்டுங்களா. அப்போ ஒரு டிஷ்ஷு மைசூர் பாக்கு பண்ணுறாங்க, வா பதமாக வந்துருச்சு, அப்படி நாக்கில் வச்ச உடனே உருகுது, எப்படி இருக்கும் சந்தோஷம், உடனே அங்கே இருந்தாங்க சாப்பிட்டு பாருங்க மைசூர் பாக்கு நல்லாயிருக்கு, பக்கத்து வீடு அடுத்த வீடு அம்மா அப்பா எல்லாத்துக்கும் நான் செஞ்ச மைசூர் பாக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுபோல் எடிசனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், எப்போ டங்ஸ்டன் நிலையை ஜாயின் பண்ணோன்னா பல்பு பிரகாசமாக எரியுது, ஆஹா சூப்பரையா என்னுடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு கத்தணும், அப்படியே உடனே கத்தணும் இருக்கு. பார்த்தா எல்லாம் நைட்டு 2 மணி எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறான் பார்க்குறாரு, அப்படி பக்கத்தில் மனைவி படுத்திருக்கிறான், உடனே சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும், உடனே தட்டி எழுப்பி அம்மா எந்திரி எந்திரி எந்திரி, அந்தம்மா நைட்டு 2 மணிக்கு அலறி அடிச்சு என்னங்க என்னங்க என்னாச்சு என்ன அப்படின்னா பழுப்பு எரியுது பழுப்பு எரியுது கத்துற. உடனே அந்தம்மா சரி சரி ஆஃப் பண்ணிட்டு படு. இவர் இவ்வளவு சிரமப்பட்டு துன்பப்பட்டு அவஸ்தப்பட்டு அவமானப்பட்டு கண்டுபிடிக்கிறாரு பழுப்பு எரிஞ்சு அவ்வளோ சந்தோஷம், அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்குதுங்க, தூக்கம் போச்சு தூக்கம் போச்சு எழுப்பி விட்டாரு, சரி சரி ஆஃப் பண்ணிட்டு படு. ஒருவருடைய இன்பம் இன்னொருவருக்கு எப்படி இருக்குங்க, துன்பமாக இருக்கும், ஒருவருடைய சந்தோஷம் இன்னொருத்தருக்கு கவலையாக இருக்கும், இதுதான் மனிதனுடைய இயல்பு ரைட்டுங்களா. எதுக்கு சொல்கிறோன்னா நம்முடைய தொடர்ந்து செய்ய வேண்டும், நம்முடைய பயிற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும், முயற்சி எஃபர்ட் எடுத்து செய்யணும், அப்போ தான் முயற்சியோடு தொடர்ச்சியாக பயிற்சியை செய்யும்போது முழுமையாக நம்முடைய அதனுடைய விளைவை அனுபவிக்க முடியும் என்று கூறி உங்கள் அனைவரும் இந்த நல்ல நேரத்தில் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றியை கூறி நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.